திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் குரும சக்தி வாசுதேவன். என் தலைப்பு திருக்குடிப்பு தொண்டநாயனார் ஆவார். இறைவன் மீது அளவற்ற பக்தி கொண்டு தம் செய்யும் தொழிலை யாவற்றையும் இறைப்பணமாக்கி அதனால் அருள் பெற்று அருளால் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. அவ்வாறான செயல் புரிந்து அருள் பெற்று ஒருவரே திருக்குறிப்பு தொண்டநாயனார் ஆவார். திருக்குறிப்பு தொண்டநாயனார் தமிழகத்தில் உள்ள காஞ்சி மாநகரத்தில் பிறந்தவர். அவர் ஒரு சலவை தொழிலாளி ஆவார். அவர் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். சிவனடியாரது குறிப்பறிந்து அவரது உடையை ஊதியமின்றி தோய்த்து கொடுக்கும் தொண்டினை செய்தவர். அதனால் அவர் திருக்குறிப்பு தொண்டர் என அழைக்கப்பட்டார். சிவபெருமான் அவரது தொண்டின் மகிமையை உலகுக்கு எடுத்து காட்ட விரும்பினார். ஒரு மழைக்கால வேளையில் சிவபெருமான் தேநீர் பூசி அழுக்கான கிழிந்த ஆடையுடன் மெழிந்த தோற்றமும் கொண்ட வேடத்தில் திருக்குறிப்பு தொண்டர் வீட்டுக்கு வந்தார். அவரை கண்டதும் திருக்குறிப்பு தொண்டர் வீழ்ந்து வணங்கினார். வேண்டிய உபசாரங்களை செய்தார். பின்னர் அவரது அழுக்கான உடையை தந்தால் தன் செலவை செய்து தருவதாக திருக்குறிப்பு தொண்டர் கேட்டார். அதற்கு சிவனடியாரது வேடத்திருந்த சிவன் பொழுது மறைவதன் முன் செலவை செய்து தர முடியும் என்றால் எடுத்துச் செல்லலாம் என்றார். திருக்குறிப்பு தொண்டர் மகிழ்ச்சியுடன் சிவனடியாரது உடையை எடுத்துச் சென்றார். அவர் சலவை செய்து கொண்டிருக்கும் போது சிவனருளால் மழை பொழிய தொடங்கியது. அவரால் அந்த ஆடையை உலர வைக்க முடியவில்லை. தன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லையே என்று கவலை அடைந்தார். அடியவரை குளிரை தவிர்க்க செய்தமைக்க மனம் வருந்தினார். அதனால் தன் தலையை கல்லில் மோதச் சென்றார். கல்லிலிருந்து திருக்கரம் ஒன்று தோன்றி நாயனாரை பற்றியது. சிவபெருமான் உமாதேவியாரோடு அவருக்கு காட்சி அளித்தார். திருக்குறிப்பு தொண்டர் தம்மை மறந்து வீழ்ந்து வணங்கினார். சிவபெருமான் உமது உயர்ந்த பக்தியை உலகறிய செய்தும் இனி எமது உலகை வந்தடைய என அருளி மறைந்தறிந்தார். திருக்குறிப்பு தொண்டர் தம் செய்யும் தொழிலை இறை சிந்தனையுடன் செய்தமையால் அவர் இறை அருள் பெற்றார். 63 நாயன் மருள் ஒருவரானார். நாமும் செய்யும் தொழிலை இறை பணத்துடன் செய்து நன்மை பெறுவோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.